உத்தரப்பிரதேசத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் போன சிறுவனை கண்டுபிடித்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் தெலுங்கானா காவல்துறையினர். சோம்சோனி என்னும் 8 வயது சிறுவன் கடந்த 2015 ஜூலை 14 அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் ஹண்டியா என்னும் ஊரில் தொலைந்து போயிருந்தார். இதுகுறித்து அச்சிறுவனின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து அசாம் மாநிலத்தில் ஜூலை 23 அன்று கோல்பாரா காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். சிறுவன் ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவரை பற்றியோ அவரின் பெற்றோரை பற்றியோ விவரத்தை அறிய முடியாமல் போனது. இதற்கிடையில் தெலுங்கானா காவல்துறையினர் காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்க தர்பன் என்னும் முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிப்பதற்கான வேளையில் தீவிரம் காட்டி வந்துள்ளனர். இதற்காக காணாமல் போன குழந்தைகளின் புகைப்படத்தை பெற்றுக்கொண்டு நாடு முழுவதும் உள்ள குழந்தைகள் காப்பகத்தை ஆராய்ந்தபோது பல்வேறு குழந்தைகளை மீட்கப்பட்ட வேளையில் சோனி என்னும் சிறுவனின் தரவு சரியாக பொருந்தியது. ஹண்டியாவில் தொலைந்து போன சிறுவன்தான் என்பதை தர்பன் கருவி மூலம் உறுதி செய்த பிறகு உத்தரப்பிரதேசம் மற்றும் அசாம் மாநிலத்தில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன சிறுவனை அவரின் பெற்றோரிடம் தெலுங்கானா காவல்துறையினர் ஒப்படைத்தனர். தனது பெற்றோருடன் 5 ஆண்டுகள் கழித்து ஒன்றிணைந்த நிகழ்ச்சியான காட்சியை தெலுங்கானா மாநில காவல்துறை அதிகாரி தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.